வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம வந்து தைராய்டை பற்றி பார்க்க போகிறோம். தைராய்டுன்னும் போது இன்றைக்கி தைராய்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் தைராய்ட்லேருந்து நாம் வந்து குணப்படுத்திக்க முடியுமானா, கண்டிப்பாக வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம சில தைராய்டை பற்றியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணால் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து அதை பற்றியான ஒரு ஸ்டடி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய வந்து வழி கிடைக்கும். இப்போ நாம் வந்து டயட்டை பற்றி சொன்னால் கடைசியாக நான் உங்களோட டயட்டை பற்றி பேசுகிறேன். இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, தைராய்டில் வந்து ரெண்டு விதமான தைராய்டு இருக்குது. ஒன்று ஹைப்போதைராய்டு, இன்னும் வந்து ஹைப்பர் தைராய்டு. இந்த ரெண்டு விதமான ஒரு தைராய்டில் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது, இது ஜாஸ்தியாகும்போது, இது கம்மியாகும்போது தான் நம்மளுக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது. இதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் இருக்கிறாங்க தைராய்டுங்கும் போது, அதில் T3 T4. T3னா ட்ரை ஐடோதரின், அப்புறமா T4னா தைராக்சின். இந்த ரெண்டு T3-ம் T4-ம் வந்து நம்மளுக்கு வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போதோ பிரச்சனைகள் வரும்போது தான் தைராய்டு ப்ராப்ளம் வருது. இந்த தைராய்டுன்னும் போது நம்மளுக்கு கிளாண்ட் வந்து த்ரோட்டு கீழே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த கிளாண்டு. இந்த கிளாண்டு வந்து நம்மளை எல்லா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ஆப்ரேட் பண்ணுது. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். இன்றைக்கி நம்மளுடைய டெம்பரேச்சர், ஹார்ட் பீட்டு, எவ்வளோ எந்த டைமுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன விதமான கண்ட்ரோல் எடுக்குதுன்னா அத்தனையிலுமே எடுக்குது. கார்போஹைட்ரேட்டை வந்து, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், அதாவது அதை வந்து எனர்ஜியாக மாற்றுறது, அடுத்தது வந்து ப்ரோட்டீனுடைய க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, அடுத்தது வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன், நம்மளுடைய ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுக்குறது. தைராய்டு பண்ணுற ஒரு வேலைகள் வந்து அனைத்து கண்ட்ரோலும் எடுத்து பண்ணிட்டுருக்கு. அதனால தான் நம்மளுக்கு செக் போஸ்ட் ஆட்டம் நம்மளுக்கு வந்து பிரெயினுக்கு அடுத்தது கீழே தைராய்டு இருக்குது. ஏன்னா இது கொடுக்குற சிக்னல்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு எல்லா விதமான எனர்ஜிஸு, எல்லா விதமான சேஞ்சஸ் வந்து வரத்துக்கு காரணம். இப்போது இது எப்படி ஒன்றுன்னு நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். தைராய்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்மளுடைய தலை, நம்ம பிரெயின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹப்பு, அதாவது ஒரு கண்ட்ரோல் ரூம் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்மளுக்கு ஹைப்போதாலமஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த ஹைப்போதாலமஸ் வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம கேட்குறது, நம்ம பார்க்குறது, நம்ம காண்றது, நம்ம பயப்படுறது, நம்ம சந்தோஷப்படுறது, அத்தனை இன்ஃபர்மேஷனும் அதுதான் வந்து கேதர் பண்ணி சிக்னல்ஸாக வெளிப்படுத்துது. அந்த சிக்னல்ஸாக வெளிப்படுத்தும் போது ஒரு ஹார்மோன் அதில் சுரக்கும் போது அந்த ஹார்மோனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, TRH அப்படின்னு நம்ம சொல்கிறோம். TRH-னா நம்மளுக்கு டைரோத்ரோஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் சொல்கிறாங்க. இந்த TRH ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ரிலீஸ் பண்ணது ஒரு சிக்னல், அதாவது என்ன தேவை, இப்போ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் வந்து ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுது. எதுக்குன்னா பிட்டட்ரி கிளாண்டுக்கு, அது கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ட்ரோலிங் ரூம். அந்த பிட்டட்ரி கிளாண்டில் வந்து அந்த TRH வந்த உடனே அது ஒரு இன்னொன்று வந்து TSH அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. எங்கள் தைராய்டு கிளாண்டுக்கு, இந்த தைராய்டு கிளாண்டு ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. TSH-னா தைராய்டு செக்ரிகேட்டிங் ஹார்மோன். அது வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பிட்டட்ரி கிளாண்ட்லேருந்து நம்மளுக்கு எங்கே போகிறது, நம்மளுக்கு தைராய்டு கிளாண்டுக்கு வருது. தைராய்டு கிளாண்டுக்கு வந்தோடனே இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அது T3 T4-ம் ரெடி பண்ணி அது வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து என்ன பண்ணணும், இவனுக்கு என்ன தேவை, எப்படி நம்ம வந்து சாப்பாடை வந்து குளுக்கோஸாக மாற்றணும், நம்ம எப்படி ப்ரோட்டீன் யூஸ் பண்ணோம், எப்படி நம்ம ஃபேட்டை வந்து நம்மளுக்கு அந்த உடம்புல நம்மளுக்கு அதை யூஸ் பண்ண வச்சுக்கணும், இந்த எப்படி இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும், அத்தனையுமே ஹார்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து வேகமாக அடிக்க வைக்கணுமா, கம்மியாக அடிக்க, எத்தனை ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து இதிலேருந்து நம்மளுக்கு தைராய்டுலேருந்து வருது. இப்படி வந்து சைமன்டேனியஸாக வருது. அப்போது இதில் வந்து பாருங்கள், நம்மளுடைய ஹைப்போதாலமஸ்லேருந்து TRH, நம்மளை அடுத்தது வந்து பிட்டட்ரி கிளாண்ட், பிட்டட்ரி கிளாண்ட்லேருந்து TSH-லேருந்து நம்மளுக்கு வந்து தைராய்டில் வந்து என்ன T3 T4-ஐ சுரக்கணுமா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் சுரக்குது. இப்படி தான் வந்து இது கண்ட்ரோல் எடுத்து நம்மளுக்கு தைராய்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நாம் வந்து ரொம்ப முக்கியமாக வரும்போது இங்கே எங்கே நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சு, நம்மளுடைய மைண்டு. ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வந்து அன்றாட பிரச்சனை, அன்றாட விஷயங்களை தான் வந்து அதை கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனாக வந்து நம்மளுக்கு வந்து TRH ஆகும். நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது, கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது TSH ஆகும். அது வரும்போது நம்மளுக்கு இப்படி தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் இதில் ரொம்ப துக்கமான விஷயங்கள், ஸ்ட்ரெஸ் ஆனது, நெகட்டிவாக இருக்கிறது, பயந்து இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, நம்மளையே நம்ம வெறுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுனா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்தோம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்மளுக்கு சுரக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஹைப்போதாலமஸ்லேருந்து இந்த நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, பிட்டட்ரி கிளாண்டில் கிடைக்குது, பிட்டட்ரி கிளாண்ட் தைராய்டு கிடைக்குது, இங்கே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதோடு சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு தைராய்டில் வந்து நம்ம கிளாண்டில் வந்து ஒரு போராட்டம் வருது. இதுதான் வந்து போராட்டம்ன்றது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்.
கண்டிப்பாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஆட்டோமியூன் டிசீஸில் இருப்பாங்க. நம்மளுக்கு அளவில்லாத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தைராய்டு கிளாண்டில் ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் வந்து இங்கே வந்து நிறைய விரோதிங்க வந்துட்டாங்க, ஆன்டிஜன் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லி அந்த தைராய்டு கிளாண்டில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த விதமான தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது ஐஜிஜி அப்படின்ற இம்யூன் சிஸ்டம், அதாவது அந்த இடத்துல ஃபைட் ஆன்டிபாடிஸ் அங்கே ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறமா வந்து டி செல்ஸ் வந்து அதை ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டிஎஸ்ஹெச் அந்த பிட்டுட்ரி கிளாண்டில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் சரியாக கிடைக்காதனால இந்த இடத்துல நம்மளுக்கு இம்பேலன்ஸ் ஆகுது. T4 T3 இம்பேலன்ஸ் ஆகுது. இந்த இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம், இது ஜாஸ்தியாக சுரக்குதா, இது கம்மியாக சுரக்கலா, இல்லை சுரக்கலையா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பலவிதமான பிரச்சனைகள் வருது. அதில் வந்து ரெண்டு தான் வந்து ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. ஹைப்போ தைராய்டுன்னு சொன்னால் ஹைப்போ தைராய்டுனா நம்மளுக்கு வந்து லேசினஸ்ஸாக இருக்கிறது, டிசினஸ்ஸாக இருக்கிறது, காய்ச்சல் வருது, அப்பப்போ கோல்டு ஆகுறது, அப்புறமா நம்மளுக்கு வந்து இப்போ பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சரியாக இருக்காத இருக்கிறது, நம்ம வந்து ரொம்ப குண்டாகிறது, கழுத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வீங்கிறது, இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஹைப்பர் தைராய்டிசம்னா அதுவும் அதே மாதிரி தான், நம்மளுக்கு வந்து ஒரு ஷிவரிங்கு, ஒரு ஸ்வெட்டிங் வர்றது, ஹார்ட் பால்பிடேஷன் படப்படம் நடிக்கிறது, அப்புறமா நம்ம எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிறது, அப்புறமா ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் தைராய்டில் வருது. தைராய்டில் வந்து ஏற்ற இறக்கங்கள் வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இப்போ நம்ம எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம பிரெயினில் வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷனோடு இருக்கோம், நம்ம என்ன எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக வருது. இப்போ நாம் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பாஸ் பண்ணி நம்மளுக்கு தைராய்டு கிளாண்டுக்கு வர்றதில்லை. அந்த ஒரு தைராய்டு கிளாண்டு வராதனால, அப்புறம் நம்ம பயப்படுறதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகுது, கார்டிசால் லெவல் அதிகமாகுது, அதாவது நம்மளுக்கு ஒரு போராட்டம் ஏற்படுது. போராட்டம் இடம்போது அந்த இடத்துல நம்ம உடம்பே வந்து ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணி, இந்த ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆனவுடனே நம்ம உடம்புல வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸு, நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படுது. இதில் ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய கட்லைன், அதாவது அவங்களுடைய வயிற்றில் வந்து நம்ம நிறைய பேட் பாக்டீரியாஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து நாம் என்ன பண்ணோம்னா, நான் பழைய வீடியோஸில் வந்து கெஃபீரை பற்றி நிறைய போட்டிருக்கேன், ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த ப்ரோபயோட்டிக்ஸை பற்றி நீங்கள் பழைய வீடியோலாம் பாருங்கள். இதை நாம் ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது, ப்ரோபயோட்டிக்ஸ்னால் நம்ம பாக்டீரியா, குட் பாக்டீரியாவை வெளியே வளர்த்து நம்ம வயிற்றுக்கு நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்ல மைக்ரோ, நல்ல நுண்ணுயிர்கள் வந்து நம்ம வயிற்றுக்கு அம்பின உடனே நம்மளுக்கு குட் பாக்டீரியாஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது, அப்போ நம்ம கட்டு கொஞ்சம் சரியாகும். இந்த மாதிரியான ஒரு ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு சரியாக டயட்டுன்னும் போது நம்ம நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது. அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கேட்டிங்கன்னா, நாம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் நிறைய வந்து ஃபாலிக் ஆசிட் இருக்குது, பாக்டீரியாவுக்கு நல்ல பாக்டீரியா விட்டுட்டு கெட்ட பாக்டீரியாவை கில் பண்ணும். இதில் வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, இதுவும் வந்து ரொம்ப உடம்புக்கு தேவையானது. இந்த மாதிரியான நம்ம டயட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். அப்புறம் நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பால் ஐட்டம்மு, மில்க் ஐட்டம்ஸை வந்து நம்ம குறைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி தான் இந்த பிரச்சனை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ நம்ம வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸு, அப்புறம் நல்ல ப்ரோட்டீனு, அப்புறமா நல்ல சாப்பாடுகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இது கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும், வயிறு சுத்தமாகும். வயிறு வந்து நம்ம வந்து அடல்ட்ரேட்டட் ஃபுட்டு, நம்ம வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும். அப்புறம் நல்லா எது சாப்பிட்டாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் சாப்பிட்னா நம்ம கட்டு இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் ரைஸ் ஆகும். இம்யூன் சிஸ்டம் ரைஸ் ஆன உடனே நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்டில் இருக்க இன்ஃப்ளமேஷனை நம்மளுக்கு வந்து அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் டி செல். அப்புறமா வந்து நம்மளுக்கு மைண்டு, திரும்ப நம்ம மைண்டு சரி பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரிவர்சல் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒன்று இப்போ இந்த மாதிரி வீடியோ இந்த தைராய்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் நான் இதோட வந்து இன்னும் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இன்னும் அதுக்கு அநேகமான விஷயங்கள் பேசணும்னா நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம், ஸ்ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் நம்ம முறையாக சரி பண்ணி நம்ம மனசை நம்ம நல்லா வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக தைராய்டுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். இப்போ வந்து தைராய்டில் நிறைய பிரச்சனை இருக்கும், இமீடியட்டாக வந்து எதுவுமே நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அது அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், மருந்தை எப்படி எடுத்துக்கணும், அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், அவங்களுடைய அட்வைஸில் வந்து நீங்கள் கொஞ்சமாக இதை நீங்கள் எப்படி வந்து வெளியே வரலான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸு, இந்த தைராய்டுன்றது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை உடம்புல பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அந்த கண்டிஷன்ஸை வந்து கரெக்டான டாக்டர்கிட்ட செக் பண்ணி கரெக்டாக உங்களுடைய இதை அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அவர் சொல்கிற ஒரு டிசிஷன்ஸை கேட்டு நீங்கள் நடங்க. இப்போ வந்து இது வந்து நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எப்படி நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த மைண்டு வந்து நம்மளை எந்த அளவுக்கு நம்ம உடம்பை மாற்றுது அப்படின்றது தான் வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொண்டது. இந்த தைராய்டை பற்றியான இன்னும் அநேக விஷயங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இன்னும் அடுத்த வீடியோக்குள்ளே கூட பண்ணலாம். அது வரைக்கும் வணக்கம்.